நம்ம வந்து வத்த குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. என்னோடைய ஸ்டைல் வத்த குழம்பு இது. நீங்கள் வந்து அந்த வத்த குழம்புக்கு நான் என்னென்ன காமிக்கணும், அது எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் நாலு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, வெந்தயம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கசகசா, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம், கை நிறைய பூண்டு, கை நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 2 கொத்து, 4 கத்திரிக்காய், 2 தக்காளி பழம், அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், புளி வந்து அரிசி கழுவுன தண்ணியில் நான் புளி ஊற வச்சுருக்கேன்ப்பா. உங்ககிட்ட இருந்தால் ஊற வச்சுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா பச்சை தண்ணியிலே ஊற வச்சுங்க. நான் வந்து ஒரு மூலி தேங்காவை எடுத்து பத்தை போட்டு நம்ம வந்து அதை வதக்க போகிறோம். நீங்கள் வந்து தேங்காய் துருவலும் போட்டு வதக்கலாம், பத்தையாகவும் போட்டு வதக்கலாம். இதை வந்து நான் வந்து சட்டியில் தான் நான் வதக்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கோம் வறுக்கிற பொருள். அதனால் நம்ம சட்டி சூடு நமக்கு கரெக்டாக இருக்கும்ப்பா. அதனால் நீங்கள் வந்து தேங்காய் புருவலாக இருந்தாலும் சரி, தேங்காய் பத்தையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சட்டியில் போட்டு வதக்கும் போது கரெக்டாக அது வறுத்து எடுத்துடலாம் நம்ம. அதனால் நீங்கள் வந்து இது கூடயே போட்டது நம்ம வந்து வரமல்லி, மிளகாய், அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கசகசா, முந்திரி, எல்லாமே நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அந்த ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம இது கூட வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இரும்பு கடாயில் ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்கப்பா. சட்டியில் வறுக்கும்போது 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அப்படின்ற பொருளை நீங்கள் வந்து சட்டியில் போட்டு வறுக்கும்போது ஒரு படை வறுத்துரும். ஏன்னா 4 பக்கமும் அதில் சூடு ஏறி இந்த சூடு வந்து நிதானமாக கொடுக்கும். நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இந்த தேங்காய் பத்தையெல்லாம் வந்து 1 பத்தை 5 பைசா, 2 பத்தை வந்து 10 பைசா அப்படிலாம் நான் வாங்கியிருக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி நான் வாங்கின காலங்கள் என்னோடய சின்ன வயசில். நான் எனக்கெல்லாம் வந்து 5 பைசா கொடுத்தாங்கனாவே 4 புளிப்பு மிட்டாய், 2 புளிப்பு மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் நான் வந்து ஸ்கூலில் ஸ்நாக்ஸாக 2 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இரும்பு டப்பா தான் எனக்கு வந்து பேனா பென்சில் போகிற டப்பாவாக இருந்துச்சு. அதில் வந்து பேப்பரில் மடித்து ஒரு ஒரு சாக்லேட் வச்சுக்குவேன். 5 மிட்டாய் 5 பைசாக்கு 2, 4 கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லா பொருளும் போட்டாச்சு. சின்ன வயசை பற்றி பேசினாவே பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே எந்த குழம்பு நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் தயவு செய்து இந்த குழம்புக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா தேவையான பொருட்கள் கரெக்டாக எடுத்து வச்சுன்னு நீங்கள் வந்து வறுக்கவோ வதக்கவோ ரெடி ஆகிடுங்க. நம்ம ஏன் வந்து எல்லா பொருளும் இருக்கணும் சொன்னால் ஒரு பொருள் தானே இல்லை, நம்ம வந்து வத்த குழம்பு இதை வச்சிடலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா மனமும் சுவையும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஏதோ ஒன்றா நம்ம மிஸ் பண்ண ஃபீல் ஆகும். இப்போ நான் காமிக்கிற எல்லா பொருளுமே நீங்கள் போட்டு ஒரு வத்த குழம்பு வச்சு பாருங்களாம். அதோடய சுவையும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும்ப்பா. என்னுடைய வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு தான் நீங்கள் இந்த வத்த குழம்பு வைக்கணுமான்னு கேட்டால், என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்க தான் இந்த வத்த குழம்பு நான் இப்போ வைக்கிறேன்ப்பா. சரிங்களா? இப்போ இதை நல்லா வதக்கி நம்ம வந்து எந்த குழம்பு வந்து எப்படி வேணாலும் வைக்கலாம்ப்பா. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு முறையாக தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்சது இந்த பாரம்பரியமான முறையை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. வறுத்த உடனே நமக்கு வந்து இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதை வந்து தண்ணிக்குன்னே ஊற்றக்கூடாதுப்பா, குறகுறப்பாக தான் நம்ம அரைக்கணும். அதனால் இதை வந்து தட்டில் நான் கொட்டி ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து எள்ளெண்ணெய் தான், ஏன்னா நம்ம வந்து வத்த குழம்பு அப்படின்னு எடுத்துட்டால் எள்ளெண்ணெயில் தான் நமக்கு அவசியப்போ. இப்போ வந்து நான் சாதாரணமாக வைக்கும்போதே 1 குழிக்காண்டி ஊற்றுவேன். இது வந்து வத்த குழம்புன்றதுனால 2 குழிக்காண்டி ஊற்றிருக்கேன்ப்பா. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செக்கில் ஆட்டினதான் வாங்கிக்கங்க. உங்ககிட்ட 4 கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் 4 கத்திரிக்காய் போட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா எள்ளெண்ணெயில் வதக்கிட்டு அந்த கத்திரிக்காயை தூக்கி எட்ட வச்சிடணும். நீங்கள் கேட்கலாம், வதக்கி அதை ஏன் எடுத்து எட்ட வைக்கணும், அது கூட குழம்போடு போட்டு தாளிக்கலாம் இல்லை. நம்மளது வருங்க இந்த மாதிரி நுர நுரன்னு அரைக்கணும். இந்த மாதிரி நுர நுரன்னு அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது, ஓகேவா? நம்மளது கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு, அந்த தோல் வந்து ரோஸ் கலரில் ஆனால் போதும். நம்ம வந்து அந்த கத்திரிக்காயை எடுத்து எட்ட வச்சிடணும். ஏன் எடுத்து எட்ட வைக்கணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன்ப்பா. இப்போ வந்து தாளிப்பு வடகம் போட்டு தாளிக்கணும். இப்போ வந்து 1 கை நிறைய பூண்டு, 1 கை நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் ஒன்றா போட்டு வதக்கி எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கத்திரிக்காயில் வந்து நம்ம போட்டு வதக்கிறது சரி, நம்ம கருவேப்பிலையும் சரி, அதோடய கருவேப்பிலை மனம் வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து நமக்கு பரவிடும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆயில் ரெடி பண்ணுறோம், ஒரு சாஸ் ரெடி பண்ணுறோன்னா
இதே மாதிரி ஆயிலில் வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளை போட்டு சிம்மில் வச்சு நம்ம எடுத்தோம்னா நமக்கு அந்த ஆயிலில் நம்மளுடைய சுவை அது வாசனையும் நமக்கு கொடுத்துடுதுப்பா. அந்த ஆயில் தயாரிக்கிற முறையெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன். நம்ம ஆஷர் ஷெஃப்பில் கற்றுக்கினது எல்லாமே ஓகேவா? இப்போ வந்து நம்ம எல்லாம் நல்லா வதக்கிச்சோம். கத்திரிக்காய் ஏன் எடுத்து வைக்க சொன்னால், அந்த கத்திரிக்காய் நல்லா எள்ளெண்ணெயில் வதங்கின வாசனையும் நம்ம குழம்புடைய மனம் வந்து அந்த கத்திரிக்காய்க்கும் மேல் பகுதியில் இருக்கும். ஆனால் உள்பகுதி நம்ம எடுத்து சாப்பிடும்போது எள்ளெண்ணெயுடைய வாசனை வரும். அதனால் எப்பயுமே நான் வந்து வத்தக்குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா நான் வதக்கி விட்டுட்டு அதை எடுத்து எட்ட வச்சுடுவேன்ப்பா. வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொதி வரும்ல, அப்போ வந்து அந்த கத்திரிக்காயை போட்டு நான் செய்வேன். ஓகேவா? நான் செய்கிற இதே மெத்தடில் தான் உங்களை செஞ்சு பார்க்க சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு முறை இருக்கும்ல. நம்ம வந்து குழம்பு எப்படி வேணாலும் கூட்டிக்கலாம்ப்பா. நம்ம வந்து குழம்பு கூட்டி அதில் மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டு பச்சை மிளகாய் கீறி போட்டு எப்படி வேணாலும் கூட்டிக்கலாம். ஆனால் நம்ம குழம்பு வதக்கிற முறை இருக்குல்ல, அந்த வதக்கிறதுல தான் நமக்கு சுவை அதிகமாக கொடுக்கும்ப்பா. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் எடுத்து நம்ம வதக்குறோம், எவ்வளோ சிம்மில் வச்சு வதக்குறோம், எப்போ வந்து நம்ம பூண்டு போடணும், எப்போ வந்து வடவும் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு பூண்டு போடுறோம், பூண்டு போட்ட பிறகு நம்ம வந்து அது கூடயே வந்து வெங்காயம் போடுறோம், வெங்காயம் போட்ட பிறகு தக்காளி, இப்போ கல் உப்பு போடுறோம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே அரைக்கிறது தான்ப்பா. அரை கிலோ மஞ்சள் வாங்கி அரைச்சி நான் பாதி எங்கள் அக்கா பாதி எடுத்துக்குவோம். அது எங்களுக்கு 2 மாதம் இல்லை 3 மாதம் வரும். ஓகேவா? நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் அரைச்சிக்கிங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது மாதிரி அந்த பாருங்கள், அந்த கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம வதக்கிடுத்து நம்ம ஏன் வந்து வதக்கிறதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம வந்து ஒரு பொருளோட ஒரு பொருள் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ நம்ம குழம்போட சுவையும் சரி மனமும் சரி கூட்டி கொடுக்கும்ப்பா. நம்ம வந்து கடைகடன் நம்ம வந்து ஏதோ ஏனோதானமோ வதக்கணுமோ குழம்பு கூட்டணுமோ ஊற்றணும்னு வந்தால் அந்த குழம்புல வந்து சுவையும் இருக்காது மனமும் இருக்காது. இப்போ மஞ்சத்தூள் வந்து கரெக்டாக 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன்ப்பா. நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, எண்ணெயிலே போட்டுட்டோம் பாருங்கள். நம்ம வந்து எல்லாமே எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கும்போது அந்த குழம்புடைய சுவை வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும்ப்பா. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏன் எண்ணெயில் வதக்க சொல்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து சிம்மில் வச்சு வதக்க சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு. ஒரு வாட்டி நீங்கள் வதக்கி நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி கடகடன் வேலைக்கு டைம் ஆச்சு நம்ம செஞ்சிட்டோன்னா, இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வதக்கி செய்யும்போது எப்படி இருக்குது சுவை அப்படின்னு நீங்கள் உங்களால் உணர முடியும். அதுக்கோசம் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம டைம் எடுத்து வதக்கிட்டோமா, இப்போ நம்ம வந்து பொடி நல்லா நொர நொரப்பாக நையவும் இல்லாமல் மழை மழை ஆகாமல் நொர நொரப்பாக இருக்கும்ல, அந்த பகுதியில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் எண்ணெயில் தான் போடணும். ஸோ நான் பாக்கெட் போட்டுட்டேன். நான் குழம்பு மிளகாய் தூள் ஏற்கனவே 1 டீஸ்பூன் ஒரு குழி கரண்டி எடுத்து வச்சுருந்தேன்னா அதை போட்டேன்ப்பா. வீட்டு யூஸுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட் நான் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து குழம்பு மிளகாய் தூள்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு குழி கரண்டி போட்டு குழம்பு மிளகாய் தூளும் அதில் எண்ணெயிலே போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லா வதங்குது பாருங்கள். நம்ம ஊற்றுறது 2 குழிக்கரண்டி அளவு அப்படி நம்ம நினைப்போம், அப்படி இருக்காது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணியில் தான் புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளியை நம்ம வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், ஏன்னா நான் 1 டம்ளர் தான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம அதை கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த புளிக்கு தேவையான தண்ணி, இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம வந்து தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விடணும்ப்பா. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள் நம்ம என்ன எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்மளுடைய தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம புளியை கரைச்சிட்டோம். இப்போ வந்து உப்பு காரம் சுவை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து மூடி வைக்கணும். இப்போ நம்ம நல்லா கொதி வந்துச்சா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து அதில் போடணும். கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே எண்ணெயில் வதங்கி அந்த வயலட் கலர் வந்துருச்சு பாருங்கள், லைட் வயலட்டு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டு 2 கிண்டி மூடி வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கணும். இதே மாதிரி ஒரு வாட்டி இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்ல மாட்டேன், பிரமாதமாக இருக்கும். என்னோடய குழம்பு மிளகாய்த்தூளில் வந்து அதிக கலர் இருக்காது. நான் எதுக்கும் கலர்லாம் போடலை. காஷ்மீரம் மிளகாய் போட்டு கலர் தூக்கலாம் நான் காமிக்க விருப்பப்படலை, எனக்கு அது பிடிக்காது. தேவைன்னும் போது வறுக்கிறதுக்கு மட்டும் வேணால் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.